சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. சென்னையில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தபோதிலும் சென்னையில் நேற்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சென்னை ராயப்பேட்டை, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, வடபழனி, ஈகாட்டுத்தாங்கல், கிண்டி, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளான காந்தி நகர், களஞ்சூர், பிரம்மபுரம், சேவூர், லத்தேரி, சேர்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழை காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். இதேபோன்று வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அப்போது சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகள் மழையில் நனைந்தபடி வாகனங்களை இயக்கி சென்றனர். இந்த மழையின் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நெல்லையில் வெயில் வாட்டி பதைத்து வந்த நிலையில் பரவலாக பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. நெல்லை மாநகர பகுதிகளான பேட்டை சந்திப்பு, வண்ணாரப்பேட்டை, கொக்கிரகுளம், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்தது. மேலும் பாளையங்கோட்டையில் ஒரு பனைமரத்தின் மீது இடி விழுந்தது. இதனால் பனைமரம் முற்றிலும் இருந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற பாளையங்கோட்டை தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.